கள்ளக்குறிச்சி கனியாமூர் பள்ளி மாணவி ஸ்ரீமதி உயிரிழப்பு தொடர்பான சிபிசிஐடி வழக்கு விசாரணை தீவிரமடைந்துள்ள நிலையில் வழக்கின் தற்போதைய நிலை என்ன, மேலும் கள்ளக்குறிச்சி கலவரம் தொடர்பான விசாரணையின் நிலவரம் என்ன என்பது குறித்து விரிவான தகவல்களை நமது செய்தி ஆசிரியர் வேல்ராஜ் வழங்க கேட்கலாம். வேல்ராஜ் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். கள்ளக்குறிச்சி கனியாமூர் சக்தி மெட்ரிக் பள்ளியில் மாணவி ஸ்ரீமதி உயிரிழந்த சம்பவம் தொடர்பான விசாரணை சிபிசிஐடி போலீசார் விரைவாக செய்து வருகின்றனர். இந்த வழக்கில் இதுவரை சுமார் 200க்கும் மேற்பட்டவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக பள்ளி நிர்வாகிகள் தரப்பில் பள்ளி நிர்வாகிகளை காவலில் எடுத்து விசாரித்திருக்கின்றனர். அதே போல உயிரிழந்த மாணவி செல்வி, உயிரிழந்த மாணவி ஸ்ரீமதியின் தாய் செல்வி மற்றும் அவர்களது உறவினர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பிலும் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக அவருடன் தங்கியிருந்த அந்த மாணவிகள், அவரது தோழிகள் இருவர், பல்வேறு மாணவிகள், ஆசிரியர்கள் மற்றும் இந்த பள்ளிக்கூடத்தில் வேலை பார்த்த ஊழியர்கள் என பலரிடம் இந்த விசாரணை நடத்தப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக மாணவியின் தாய் செல்விக்கு ஒரு உத்தரவாதத்தை நேற்று நீதிமன்றத்திலே வழங்கியிருந்தார்கள். என்னவென்றால், இந்த விசாரணையின் முடிவில் கொலை என தெரிய வந்தால் நிச்சயமாக கொலை வழக்கு பதிவு செய்யப்படும் என்று. எதற்காக இந்த உத்தரவாதம் வழங்கப்பட்டது என்றால், மாணவியின் தரப்பில் பல்வேறு கேள்விகள் வைக்கப்பட்டது. அதாவது அவர்கள் கொடுத்த புகாரிலேயே வந்து தனது மகள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கலாம் என தாங்கள் சந்தேகிப்பதாக அவர்கள் புகார் தெரிவித்திருந்தனர். இது தொடர்பாக நீதிபதியும் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். அது தொடர்பான தடயங்கள் ஏதாவது கிடைத்திருக்கிறதா என்று அப்போது பதிலளித்த சிபிசிஐடி காவல்துறையினர் முதல் பிரேத பரிசோதனை அறிக்கை மற்றும் இரண்டாவது பிரேத பரிசோதனை அறிக்கை இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்தால் பெரிய அளவில் எங்களுக்கு தெரியவில்லை. இது தொடர்பாக ஜிப்மர் மருத்துவமனை அவர்கள் அந்த குழுவினர் ஆய்வு செய்து ஒரு அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த அறிக்கையின் முடிவை வைத்துதான் எதுவும் சொல்ல முடியும் என்பது போல அந்த கருத்தை தெரிவித்திருந்தார்கள். இதற்கிடையே மாணவியின் தரப்பில் இரண்டாவது பிரேத பரிசோதனை அறிக்கையில் பல்வேறு முரண்பாடுகள் இருக்கிறது. அதாவது குறிப்பாக காயங்கள் நிறைய இருக்கிறது, நிறைய சந்தேகங்கள் எங்களுக்கு இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டியிருந்தனர். இது தொடர்பாகவும் தாங்கள் தொடர்ந்து விசாரித்து வருவதாக சிபிசிடி காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். இந்த வழக்கின் விசாரணையானது மிக வேகமாக நடைபெற்று வருவதாகவும் சிபிசிடி தரப்பில் தெரிவித்திருக்கின்றனர். அதே நேரத்தில் இந்த கள்ளக்குறிச்சியில் நடந்த கலவரம், அதாவது பள்ளிக்கூடத்தில் நடந்த கலவரம் தொடர்பாகவும் விசாரணை வேகமெடுத்து வருகிறது.